அம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான முடிவை விமர்சித்து அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியமை இவரது அமைச்சின்கள் உள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னெடுக்கும் முன்னைய அரசாங்கத்திற்கு எதிரான நீதிமன்ற விசாரணைகளை இழுத்தடிக்கின்றமை, ரவி கருணாநாயக்க விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த சட்டவாளர் நடந்து கொண்ட முறை போன்ற விடயங்கள் தொடர்பாக விஜயதாச ராஜபக்ஷ மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நீதியமைச்சர் பதவியிலிருந்து விஜயதாச ராஜபக்ஷ விலக வேண்டும் அல்லது அம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பாக வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்தை விலகிக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவருவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் விஜயதாச ராஜபக்ஷவை பதவி நீக்கம் செய்வதற்கு 3 பௌத்த பீடங்களும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இவ்வாறான சூழலில் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்கப் போவது இல்லையென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கூட்டு எதிர்க்கட்சியும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.